வணக்கம், நான் உங்கள் தலனை. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தட்டச்சு தேர்வு August 2022 தட்டச்சு தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறாமல் போஸ்ட்பண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இந்த தேர்வு வந்து நடக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டி, நடக்காமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த தட்டச்சு தேர்வு வந்து ஏற்கனவே வந்து நம்மளுடைய தேர்வு வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் வந்து கனமழைக்காரன் ஒத்தி வச்சுட்டு இந்த November 19 வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் November 19 வைக்கிறதுல ஒரு பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம் இருக்குது, ஐஏஎஸ் எக்ஸாம் இருக்குது, அப்போ இது வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா உடனே அடுத்ததாகவும் ஒத்தி வச்சாங்க. அடுத்ததாக யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் ஒரு நல்ல டேட்டில் நாங்கள் வைப்போம்னு சொல்லி சொன்னாங்க. சரி, November 19, 20 விட்டால் அடுத்தது பார்த்தீங்கன்னா November 26, 27. ஆனால் அந்த டேட்லையும் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா November 26 தமிழ்நாடு சீருடை பணியாளர், அதாவது போலீஸ் இருக்குது பார்த்தீங்களா, சங்கரடி போலீஸ், அதுக்கான தேர்வு இருக்குது. அப்போ அந்த தேதியிலையும் வந்து கண்டிப்பாக தேர்வு நடத்த முடியாது. சரிங்க, இந்த ரெண்டு டேட்டை விட்டாச்சு அப்படின்னா அடுத்ததாக நீங்கள் பார்க்கக்கூடிய தேர்வுன்னு அடுத்த சாட்டர்டே சண்டே. பொதுவாகவே வந்து தட்டச்சு தேர்வுனுடைய நடைமுறை என்ன அப்படின்னா சனி ஞாயிறில் தேர்வு வைக்கிறது வழக்கம். அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா December 3, 4, இந்த December 3, 4 வைக்கலாமா அப்படின்னு அவங்க ஆலோசிச்சுட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா December 3 December 1 உதாரணத்துக்கு முன்னே சுந்தரனா பல்கலைக்கழகத்தில் செமஸ்டர் எக்ஸாம் ஓப்பன் ஆகுது. நம்ம இப்படி வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வாரங்களில் வந்து ஒவ்வொரு கமிட்மெண்ட் இருக்குது. அப்போ அதுக்கடுத்த வாரம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக December 9 மேலாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி குழந்தைகளுக்கான பார்த்தீங்கன்னா ஆஃப்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ அடுத்த ஆஃப்லி எக்ஸாம் December 9 ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு December 22, 23 வரைக்கும் அந்த எக்ஸாம் கண்டினியூஸாக போயிட்டுருக்கும். December 24, 25 அடுத்த சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வந்துடும். அதுக்கடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நியூ இயர் வந்துடுது. அப்போ கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதத்தில் வைக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ரொம்ப கம்மி. இந்த நவம்பராக இருக்கட்டும் இல்லை டிசம்பராக இருக்கட்டும் இதில் வைக்கக்கூடிய தேர்வுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. சிலர் சொல்கிறாங்க சார் ஒர்க்கிங் டேஸில் வச்சிடலாமா, அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. ஒர்க்கிங் டேஸில் வச்சாச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து பெரிய ட்ராப்பாக தான் அமையும். ஏன்னா எல்லாருமே பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைங்க, அதுக்கு விடுமுறை எடுத்து தான் எல்லாருமே வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதுபோக அனைத்து தேர்வுகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் கல்லூரியில் நடக்குது. அப்போ அந்த இடத்துல ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தேர்வுகளோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பாடம் நடத்துறதுக்கு ஒரு இடிவராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒர்க்கிங் டேஸில் வைக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் முழுவதுமே வைக்க முடியாத ஒரு சூழலும் நவம்பர் டிசம்பர் இரண்டு மாதத்துலையுமே தேர்வு வைக்க முடியாத ஒரு சூழல் போயிட்டுருக்கு. சார் அப்போ இதுக்கு என்னதான் வாய்ப்பு? இதில் ஒரு குரூப் என்ன கிளம்பிட்டுருக்காங்கன்னா இந்த ஆகஸ்ட் எக்ஸாமே கேன்சல் பண்ணுங்கள் சார், கேன்சல் பண்ணிட்டு நேராக February 2023 எக்ஸாம் வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு அபத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நிறைய பேர் வந்து போர்டுக்கு அனுப்பிட்டுருக்காங்க. இது வந்து சரிப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே பிள்ளைங்களுக்கு 4 நம்ம எக்ஸாம் போஸ்ட்பன் பண்ணியிருக்கோம். திரும்பவும் போஸ்ட்பன் பண்ணி பிப்ரவரி வரைக்கும் போச்சுன்னா அந்த பிள்ளைங்கள்ட்ட இருக்கிற அந்த கான்ஃபிடன் லைன் கண்டிப்பாக குறைஞ்சிரும். பிள்ளைங்களால் கண்டிப்பாக அடுத்த தேர்வுக்கு போக முடியுமா அப்படின்னா பிள்ளைங்க ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. அப்போ இதுக்கு என்ன தான் வழி அப்படின்னா என்னைய கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து ரெண்டு சோர்ஸில் எக்ஸாம் வைக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அரையாண்டு தேர்வுக்கு பார்த்தீங்களா கண்டிப்பாக வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரி தேர்வுகள் எல்லாமே எப்போ கரெக்டாக முடியும்னா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஒரு 23 முடிஞ்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 27 அந்த டேட்டுக்குள்ளே எல்லா கல்லூரிக்கான தேர்வுகளும் முடிஞ்சிடும். இந்த 28, 29, 30 கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 31 தான் பார்த்தீங்கன்னா January 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வருது. அப்போ 29, 30 ஒரு வெள்ளி சனி அந்த டேட்டில் வைக்க முடிஞ்சால் வாய்ப்பு இருந்தால் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்ததான் நம்ம வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா January 7, 8 தான். அதுக்கடுத்து வாரம் போனீங்கன்னா பொங்கல் வந்துடும். அதனால் வந்து இவங்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு ஒன்று ஒரு வெள்ளி சனியில் வைக்கணும். அந்த வெள்ளி சனி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் லீவ் இருக்கும். ஒர்க்கிங் பீப்புள் மட்டும் ஃப்ரைடே லீவ் போடுற மாதிரி இருக்கும். அது வந்து நம்மளை புதுசாக வந்து ஒரு பேஜ் போட சொல்லிட்டு ஒர்க்கிங் பீப்புள் ஃபுல்லாக சாட்டர்டே போட்டுட்டு ஸ்கூல் கல்லூரி பிள்ளைங்களை வந்து நம்ம ஃப்ரைடே போட்டு நம்ம அந்த மாதிரி பேஜ் ரெடி பண்ண சொன்னால் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அது கொஞ்சம் சிரமமான விஷயமா இருந்தால் கூட நாம் வந்து நம்மளுடைய இந்த பிரச்சனைகளை முற்றுப்புள்ளி வைக்கணும்னா யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக சிரமத்தை சந்திச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்போ 29, 30 ரெண்டு சோர்ஸ், ஒன்று December 29 வெள்ளிக்கிழமை, 30 சனிக்கிழமை அந்த டேட்டில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா January 7, 8 வைக்கலாம். இந்த ரெண்டு சோர்ஸ் இருந்தால் கூட என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் ஆரம்பித்து இந்த பிள்ளைங்க அடிச்சுட்டே இருக்காங்க எக்ஸாமுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மேலே இந்த பிள்ளைங்க 7-8 வரைக்கும் இந்த பிள்ளைங்க அடித்தாச்சு. இப்போ என்னென்னா இந்த பிள்ளைங்க இப்போ ஆகஸ்டில் முடிச்சிருவாங்க, நம்ம பெப்ரவரியில் எக்ஸாம் எழுதிடுவோம்னு சொல்லிட்டு இன்னொரு பேஜ் ஆல்ரெடி அடிச்சுட்ருக்காங்க. இப்போ அந்த பிள்ளைங்களை வந்து எக்ஸாமுக்கு தயாராகிட்டாங்க. ஏன்னா இப்போ ஆகஸ்டில் முடிய வேண்டிய எக்ஸாம் நவம்பருக்கு வந்துருச்சு. இப்போ இந்த பிள்ளைங்க கூட செகண்ட் பேப்பர் அடிக்க ஆரம்பித்து அந்த பிள்ளைங்களும் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டாங்க. என்னுடைய ஆப்ஷன் ஒன்றே ஒன்று தான், நான் என்னென்ன கேட்குறது என்னென்னா இந்த போர்டு வந்து எக்ஸாம் வந்து டிசம்பர் கடைசியோ இல்லை January 1 வைக்கட்டும். ஆனால் வந்து இந்த இப்போ தேர்வுக்கான இந்த தேதியை குறிப்பிட்டு ஒரு மாதத்துக்கு முன்னதாக குறிப்பிட்டுட்டு இந்த விண்ணப்பிக்கிறதுக்காக மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்.
என்ன அப்படின்னா, ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் வந்து மறுபடியும் விண்ணப்பிக்க வேண்டாம், ஆனால் அந்த பேட்ஜி வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு, இப்போ யாராவது தேர்வுக்கு விண்ணப்பிக்க விரும்புனீங்கன்னா புதிதாக விண்ணப்பிக்க விரும்பக்கூடிய மாணவர்கள் இந்த தேர்வு வந்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்து, இப்போ கரண்டில் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க மாணவர்களுக்கு ஒரு மாதம் டைம் கொடுத்தா போதும், செகண்ட் பேப்பரில் ரெடியாகி வந்துருவாங்க அவங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா January 7-8 கொடுத்தா கண்டிப்பாக அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. போர்டு வந்து இதை கவனத்தில் கொண்டுட்டு இந்த வரக்கூடிய இந்த தேர்வை வந்து வச்சு, ஏன்னா இந்த தேர்வை கண்டிப்பாக கேன்சல் பண்ணால் அது பெரிய ட்ராப்பாக மாறும். அப்படி இருக்கும்போது இதே எக்ஸாமை நீங்கள் ஜனவரிக்கு கொண்டு போய் இன்னும் அடித்து ரெடி ஆகிட்டு இருக்க பிள்ளைங்களையும் சேர்த்து அப்ளை பண்ண ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து யாரும் சோர்ந்து போக மாட்டேன், இந்த பிள்ளைங்களும் அடிச்சுக்கிடுவாங்க, அடு ரெடி ஆகிட்டு இருக்க பிள்ளைங்களும் அடு பாஸ் ஆகி போயிடுவாங்க. அடுத்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ விரைவாக வைக்க முடியுமோ தேர்வு முடிவை வெளியிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தேர்வு வச்சுன்னா அந்த அந்த தேர்வில் கண்டிப்பாக கம்மியான பிள்ளைங்க தான் கண்டிப்பாக அடிக்க முடியும். இந்த ஜனவரி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் வைப்பீங்களே அதில் வந்து மிக கம்மியான பிள்ளைங்க தான் தேர்வுக்கு போவாங்க. இருந்தால் கூட இதில் ஜூனியர் முடித்த பிள்ளைங்க எல்லாருமே சீனியர் முடிச்சிருவாங்க அந்த அந்த எக்ஸாமில். ஒருவேளை நீங்கள் ஜனவரியில் வச்சுட்டு அந்த எக்ஸாம் வந்து ஒரு ஜூலையில் வச்சா கூட, ஒரு ஜூனில் வச்சா கூட இல்லை மேலே வச்சா கூட பிள்ளைங்க ரெடி ஆகிடுவாங்க, ஏன்னா 3 மாதம் போதும் அந்த பிள்ளைங்களுக்கு. ஆனால் இந்த தேர்வு இப்படி தள்ளிக்கிட்டே போச்சுன்னா கண்டிப்பாக மாணவர் மத்தியில் வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலையும் ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத சூழ்நிலையும் தான் போகும். அதனால் வந்து நம்மளுடைய டோட் போர்டு வந்து விரைவாக வந்து இதை கலந்து ஆலோசித்து ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், நன்றி.